ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங் ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்துட்டு ஃபிரேசல் வேர்ப்ஸோட ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரேசல் வேர்புக்காக ஒரு ஏழு வீடியோஸ் பக்கம் போட்டிருப்போம் லைக் சமச்சர் புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஜென்ரலாக வர ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ கண்டிப்பாக இதுவும் சமச்சீர் புக்கும் படிக்காமல் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிடாதீங்க கண்டிப்பாக அதை படிச்சுட்டு போங்க சரி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் டு கேஷ் இன் ஆன் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் புதுசாக ஒன்றும் புக்கில் இருந்து எதுவும் வர அதாவது கொஸ்டின் பேப்பரில் இல்லை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா அதே நோட்ஸ் தான் திரும்ப வந்திருக்கு பாத்திரலாம் எதுக்கும் ஓகேவா ஸோ டு கேஷ் இன் ஆன் அப்படின்னா டு டேக் அட்வான்டேஜ் இது வெரி ஃபர்ஸ்ட்டு வீடியோலேயும் சொல்லியிருப்போம் காசு இருக்கவேன் அட்வான்டேஜாக தான் எடுத்துக்குவான் எல்லா விஷயமும் உனக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும் அஸ் குட் அஸ் கோல்டு அப்படின்னா வெரி வெல் பிஹேவ்டு அதுக்கு வந்து நல்ல பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு தான் அஸ் குட் அஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அ சான்ஸ் இன் என்ன மில்லியன் அப்படின்னா வெரி ஸ்லிம் சான்ஸ் ஓகே சான்ஸ் என்ன மில்லியன் மில்லியனில் ஒரு சான்ஸ்னால் இப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான சான்ஸாக இருக்கும் அது அப்பனி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னா யுவர் தாட்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு ஒரு இது சொல்லுங்களேன் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து லுக் ஆஃப்டர் லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் புட் ஆன் அப்படின்னா வியர் புட் ஆன் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வியர் யுவர் ஷூஸும் கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூ கீப் ஆன் டூயிங் திஸ் அப்படிங்கிறது கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு ஓகேவா கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஓவிங் டூ

டு டேக் அ நியூ டேர்ன் அப்படின்னா டு பிகின் அ நியூ கோஸ் பெரஃப்ட் ஆஃப் டிப்ரைட் ஆஃப் டியூ டு ரீசன் இன்ஸ்பைட் ஆஃப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதாவது நியூ டேர்ன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கிறது தான் நியூ டேர்ன் பெரஃப்ட் ஆஃப் அப்படின்னா டிப்ரைட் ஆஃப் ஓகே டியூ டு ரீசன் ஓகே இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் செக்யுலேஷன் அலோன் அப்படின்னா பீஇங் அலோன் தனியாக இருக்கிறதா செக்யுலேஷன் சொல்கிறது ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா வீ குட் கோ ஸ்கேட்டிங் இன் ஷிம்லா டேஷ் த வெதர் இஸ் குட் ப்ரொவைடட் தட் ஈவன் தோ அஸ் சூன் அஸ் சூன் ஆஃப்டர் ஸோ ப்ரொவைடட் தட் வெதர் வந்து குட்டாக இருந்தால் நம்ம ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு போகலாம் ப்ரொவைடட் தட்டு அடுத்து இந்த சம்மர் டெம்பரேச்சர் சோர்ஸ் பாஸ்ட் ஒன் நாட் செவன் டிகிரி ஃபேரன்ஹீட் இன் சவுத் தமிழ்நாடு

அதாவது ஒரு விஷயத்தில் வந்து முன்னோடி அது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது எடுத்துக்கிறது அந்த விஷயத்தை ஸ்டேக் அப் புல் டவுன் அப்படின்னா டெமாலிஷ் செக் அவுட் அப்படின்னா லீவு அடுத்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னா ஓவிங் டூம் டு டேக் அ நியூ டேர்ன் இப்போ தான் பார்த்தோம் டு பிகின் அ நியூ கோர்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் டு பியோர் வித் அப்படின்னா டு புட் அப் வித் ஓகேவா ஸோ டு பியோர்னால் டால்ரேட் பண்ணிக்கிறதா கம் பேக் டு டு ரிட்டர்ன் டூ

கால் ஆஃப் கேன்சல் கால் ஆன் அப்படின்னா விசிட் பண்ணுறது கால் இன் அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஆஜர் பண்ணுறது சம்மெண்ட் பண்ணுறது அதுதான் கால் அப் ஆன் அப்படின்னா தேவைப்பட்டால் அவங்களை கூப்பிடுவாங்க மேடைக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது கால் அப்பான்னு சொல்லுவோம் கால் ஆஃப் அப்படினா, கேன்சல் இன் யூ கோடா பி டெட் first, அப்படின்னா கோட்டா அப்படின்றதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா, கெட் அவுட் டூ அதான் வந்து இதுக்கான மீனிங் சரியா அடுத்து மேட்ச் த phrases. பவர் டு இன்ஸ்பயர் செரிஷ்மா காம் மேனர் இதெல்லாம் வந்து இது கிடையாது சின்னோனிம்ஸ் இது ஓகேவா ஸோ இதுக்கு ஒருத்தர் அப்படி பார்த்துக்கலாம் காம் மேனர் அப்படின்னா ஸ்னியர் செரிஷ்மா அப்படின்னா ஒருத்தவங்களை பவர்ஸ் பவர் டு இன்ஸ்பயர் ஓகேவா அதாவது ஆடியன்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு இருக்குது அவங்க செரிஷ்மா அப்படிம்பாங்க பாங்க ஸ்மைல் அப்படின்னா கம்போஷர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா வெர்சாலிட்டி நிறைய வெர்சடைல் ஸ்கில்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸில் வந்து அவங்க வந்து கை தேர்ந்தவங்களாக இருப்பவங்க தான் நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் வெர்சாலிட்டின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து கிவ்இன் ஈல்டு கிவ் அப் ரிட்டன் ஆர் ரிலிங்க்யூஷ் கெட் ஆன் கோப் வித் கெட் பேக் மூவ் ஆன் ஓகே ஸோ இது இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க அடுத்து கால்ஃபர் ஃபர் அப்படின்னா டிமேண்ட் கால்ஃபர் ஃபார் லெட்டர் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா தான் கால் ஃபார் டிமேண்ட் பிரேக் ஃபார் ஸ்டார்ட் சடன்லி பிக்அப் இம்ப்ரூவ் லுக் ஆஃப்டர் டேக் கேர் ஆஃப் கால் ஃபார் நான் டிமாண்ட் பிரேக் ஃபார்னா பிரேக் இன் பிரேக் ஃபார் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் ஸ்டார்ட் சடன்லி பிக்அப் இம்ப்ரூவ் லுக் ஆஃப்டர் டேக் கேர் ஆஃப் ஓ மை காட் ஐ குட் நாட் மேக் அவுட் ஒய் ஹி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு நோ ஆல் அபவுட் யூ அப்படின்னா மேக் அவுட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்டே புரியலை அவங்க ஏன் உன்ன பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறது தான் மேக் அவுட் ஓகேவா அடுத்து ஹிஸ் பார்ட்னர் த்ரூ கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டர் ஆன் ஹிஸ் ஸ்கீம் அப்படின்னா நம்ம இதை ஆல்ரெடி இந்த இடியம் பார்த்துருப்போம் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் போய் பச்சை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் போது நம்ம வேணாம் அப்படிங்கும் போது அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஓகேவா அதுதான் பிக் ஆன் டு கிரிட்டிசைஸ் பிக்அப் அப்படின்னா டு இம்ப்ரூவ் பிக் ஓவர் அப்படின்னா டு செக் கேர்ஃபுல்லி பிக் அவுட் அப்படின்னா செலக்ட் ஓகேவா ஆன்னால் கிரிட்டிசைஸு அப்பு அப்படிங்கும் போது இம்ப்ரூவ் ஒன்று வந்து அப்புனால் என்ன நம்மளை இம்ப்ரூவ் பண்ணப்போனா நம்ம அப்பில் போய்கிட்டே இருப்போம் தான் பிக் ஓவர் அப்படின்னா டு செக் கேர்ஃபுல்லி பிக் அவுட் டு செலக்ட் ஓகே புட் ஆன் ஃபார் வியர் லுக் ஃபார் சர்ச் டேக் ஆஃப் ரிமூவ் புட் அவுட் எக்ஸ்டிங்யூஷ் இவில் மைண்டட் பீப்புள் த்ரூ டஸ்ட் இந்த ஐஸ் ஆஃப் அதர்ஸ் பை ஷோயிங் கைண்ட் பிஹேவியர் அண்ட் குட் மேனர்ஸ் அப்படின்னா மேனேஜ் டு டிசீவ் அதர்ஸ் த்ரூ டஸ்ட் இந்த ஐஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த இடியமுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மேனேஜ் டு டிசியூ அதர்ஸ் அதாவது என்னென்னா அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு ஈஸியாக வந்து இது பண்ணிக்குவாங்க அதான் ஓகே அடுத்து வந்து வி லேர்ன் ஆஃப் சம் ஹை ஐடல்ஸ் ஆஃப் ஹியூமன் கண்டக்ட் ஃப்ரம் த எப்பிக் ராமாயணம் இட் எல்லஸ் ஹவு கிங் தசரதா ப்ரிஃபர் டெத் டு அப்படின்னா கோயிங் பேக் ஆன் ஹிஸ் வேர்டு அதாவது எந்த இதுக்குன்னா இது வந்து இது ஒரு ஜெனரலாக இதொரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க கோயிங் பேக் ஆன் ஹிஸ் வேர்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்டிங் அகெயின்ஸ்ட் டு ஒன்ஸ் வேர்ட்ஸ் அதான் கோயிங் பேக் பேக்னா என்ன தப்பா பண்ணுறதுதான் அவங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒரு பேக் அடிச்சு ஒன்று செய்கிறாங்கன்னா அது தப்பு தான் அடுத்து கனெக்ட் இமீடியட்லி அப்படின்னா எக்ஸ்டாப்ளிஷ் அ ரேப்போட் வித் அதர்ஸ் அடுத்தவங்க தான் ஒரு ரேப்போட் கிரியேட் பண்ணுறது தான் கனெக்ட் இமிடியட்லி ஃப்ளெஷ் அண்ட் பிளட் ரியல் அண்ட் லிவிங் ஃப்ளெஷ் அண்ட் பிளட் அப்படின்னா ரியல் அண்ட் லிவிங் ஃபுல்ஸ் ரஷ்யின் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் அப்படின்னா ஹேஸ்லி ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் டிசாஸ்டர்ஸ் அது வேக வேகமாக முட்டாள்கள் தான் வேக வேகமாக ஓடிப்பா எங்கேயாவது விழுந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட லிட்ரல் மீனிங் அடுத்து ட்ரெஸ் அண்ட் அட்ரஸ் மேக்ஸ் first and foremost impression. அப்படின்னா அவர் ஸ்பீச் அண்ட் manners. அந்த dress and address அப்படிங்கிறது நம்மளோட பேச்சும் நம்மளோட manners தான் ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷோ ஒன்ஸ் எல்லோ ஸ்ட்ரிக் அப்படின்னா எக்ஸிபிட்டிங் ஒன்ஸ் கவர்ஸ் அதனா, ஒருத்தவங்களோட கோலத்தனத்தை காட்டுறது தான் ஃபிகர் அவுட் மேக் அவுட் டு ஸ்டெர் அப் டு இனிஷியேட் டு பி ஆன் க்ளவுட் நைன் வெரி ஹாப்பி டு ப்ளே ட்ரான்ட் அப்படின்னா டு ஸ்டே அவே வித்தவுட் பர்மிஷன் இன் த பிங்க் ஆஃப் டு ஸ்டிரப் அப்படின்னா இனிஷியேட் பண்ணுறது க்ளவுட் நைன் அப்படின்னா நம்ம இதை ஆல்ரெடி பல தரம் பார்த்துட்டோம் வெரி ஹாப்பி டு பிளே ட்ராண்ட் அப்படின்னா டு ஸ்டே அவே அவுட் அ பர்மிஷன் ரொம்ப ட்ராண்ட்டாக இருந்தோம் கிண்டு வந்து ரொம்ப ட்ராண்ட் பிளேய் ட்ராண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படியே கையாமையான விளையாடுறதா தான் அடுத்து வந்துட்டு இந்த பிங்க் ஆஃப் பிங்க் ஆஃப்ங்கிறது ஹெல்தி அப்படிங்கிறது தான் அடுத்து கெட் ஆன் கெட் ஆன்னால் கோப் வித் கிவ் அப் அப்படின்னா அபேண்டன் பேண்டன் கிவ்இன்

லுக் ஆஃப்டர் டேக் கேர் ஆஃப் கால் மீட் ஸோ இதெல்லாமும் பார்த்தது தான் அடுத்து வந்து கெட் ஆன் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கிவ் இன் ஈல்டு ஸ்டாண்ட் அவுட் கண்டினியூ டு ரெசிஸ்ட் ஓகே லே பை அப்படின்னா கீப் ஃபார் ஃப்யூச்சர் யூஸும் ஸோ கெட் ஆன் அப்படிங்கிறது கண்ட்டினூஸாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது கிவ் இன் அப்படின்னா ஈல்டு ஸ்டாண்ட் அவுட்னா கண்டினியூ டு ரெசிஸ்ட் லே பை கீப் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் கிவ் இன் இப்போ தான் மேலே கொஞ்சம் பார்த்தோம் கரெக்டாக கெட் ஆன் கிவ் அப் இன் லே பை ட்ரோ ஓகே ஸோ இதோட இடிஎம்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் முடியுது பிடிஎஃப் இதில் இருக்கும் எடுத்துக்கோங்க தேங்க் யூ